குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம இந்திய கப்பற்படை அட்மிரல், அதாவது கப்பற்படை தளபதியின் தலைமை தளபதி என்பது இந்திய கப்பற்படையின் உயர் பதவியாகும். இந்திய கப்பற்படை கேபிள்கள் மற்றும் தொடர்களில் சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்மிரல் தரவரிசையில் 4 நட்சத்திர அதிகாரிகள் இப்பதவிக்கு தகுதியானவர்கள். இப்போ இந்திய கப்பற்படை அட்மிரல்கள், அதாவது 1955 இன்று வரை 2021 வரை யாராரு பதவி வகித்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். சர் சார்லஸ் தாமஸ் மார்க் பிசே 1955, சர் ஸ்டீபன் ஹோப் கார்லில் 1955 டு 1958, ராம்தாஸ் கத்தாரி 1958 1962, பாஸ்கர் சதாசிவ் சோமன் 1962 டு 1966, அதர் குமார் சாட்டர்ஜி 1966 டு 1970, சர்தரிலால் மத்ரதாஸ் நந்தா 1970 1973, சௌரேந்திரநாத் கோலி 1973 டு 1976, டால் குர்சேசி 1976 டு 1979, ரொனால்ட் லின்ஸ்டேல் பெரேரே 1979 டு 1982, ஆஸ்கார் ஸ்டான்லி டாசன் 1982 1984, ராதாகிருஷ்ண ஹரிராம் தஹிலியானி 1984 டு 1987, ஜெயந்த் கண்பத் நட்கர்னி 1987 டு 1990, லக்ஷ்மி நாராயண் ராம்தாஸ் 1990 டு 1993, விஜய் சிங் சஹாவத் 1993 டு 1996, விஷ்ணு பகவத் 1996 டு 1998, சுனில் குமார் 1998 டு 2001, மத்வேந்திர சிங் 2000 டு 2004, அருண் பிரகாஷ் 2004 டு 2006, சுரேஷ் மேத்தா 2006 டு 2009, நிர்மல் குமார் வர்மா 2009 டு 2012, தேவேந்திர குமார் சோசி 2012 டு 2014, ராபின் கே தோவன் 2014 டு 2016, சுனில் லன்பா 2016 டு 2019. இப்ப கரண்ட்ல கரம்பீர் சிங் 2019 டு 2021, அதாவது ஒரு டாபிக் வந்து மாறவே மாறாத கூடிய ஒரு தலைப்புகள்ல வரக்கூடியது. ஜென்ரல் சயின்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இதை கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. இதை நம்ம டோட்டலாகவே நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொன்றா படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியோ இல்லை நான் சொல்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு சென்டென்ஸை சொல்லிடுறேன், அந்த சென்டென்ஸை வச்சு ஒவ்வொரு அந்த முதல் வார்த்தைகளை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளோடையும் முதல் வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி நானே வந்து ஒரு கோர்வை அமைச்சிருக்கேன், சரிங்களா? நான் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை கோர்வையாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை நான் சொன்ன ஒரு விஷயத்தையோ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சார் ஸ்ட்ராங்கா ரம்பா, ரம்பா அந்த ரம்பான்ற வார்த்தை வந்து தாவோடு சேர்த்துக்கணும். ரம்பா சங்கீதம் வாசிப்பாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து ஜால்ரா, சரிங்களா? அந்த ரான்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது ஜால்ரா, சரியா? ஜால்ரா போடுறதுக்காகவே ஆஸ்கார் அவார்டு வாங்கின ராதாகிருஷ்ணன், ஜெயலக்ஷ்மி, விசு மற்றும் அருண் சுரேஷ் வீட்டுக்கு நிற்காம தேடிக்கிட்டே ராத்திரி பூரா சும்மா கவலையாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த படிக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னது.
முதல் வார்த்தைகளை மட்டும் அந்த முதல் எழுத்துக்களை மட்டும் நான் என்ன பண்ணேன் ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த முதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை ஒரு ஸ்டோரியாக கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் இருக்கும் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.